தனுஷுடைய ஆக்டிங்கில் இப்போ ரொம்ப பெருசாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மூவினா அது கேப்டன் மில்லர் மூவி தான் ஜனவரி மாத்தோடைய ஆரம்பத்தில் இந்த மூவி ரிலீஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் இந்த மூவியோடைய ஆடியோ லான்ச் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஆடியோ லான்ச் ரொம்ப பிரமாண்டமாக முடிஞ்ச நிலமில இந்த மூவி எந்தளவுக்கு இருக்கப்போது அப்படின்றது தான் ஒரு பெரிய வெயிட்டிங் இருக்குது தனுஷுடைய ஆக்டிங்கில் ஒரு பெரிய பட்ஜெட் மூவி இந்த மூவி தான் அதுக்கேற்ற மாதிரி ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸையும் இந்த மூவியில் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறமே ஒரு பயங்கரமான கதைக்களத்தோட இந்த மூவி கம்ப்ளீட் ஆகிட்டு அருண் மாதேஷ்வருடைய டைரக்ஷனில் ஜீவ பிரகாஷோடைய மியூசிக்கில் பேனடிய வயசில் தான் அந்த மூவி ரிலீஸ் ஆக போதும்னு நினைக்கிறேன் இந்த மூவியில் பேனடிய வயசுலையும் ஆக்டும் ஆக்டிங் பண்ணியிருக்காங்க பயங்கரமான ஒரு ரிஸ்ட் பேஸ் பண்ணி தான் இந்த மூவி மேக் பண்ணியிருக்காங்களே தமிழ்நாடு ஆந்திரா கேரளான்னு நிறைய இடங்களில் இந்த மூவியோட ஷெட் எல்லாமே போட்டு இந்த மூவியை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த மூவியோடைய ஆடியோ லான்ச் கம்ப்ளீட் ஆனதுலேருந்து இந்த மூவி வெளிநாடுகளில் எந்த டேட்டில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஜனவரி பன்னெண்டு இந்தியாவிலையும் ஜனவரி பதினொன்று வெளிநாடுகளில் ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த மூவி ரெண்டு ஹவர் முப்பத்தி ஏழு நிமிஷம் தான் தேட்டரில் ஓட போகிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே யூபிஐஏ சர்ட்டிஃபிகேட்டோட தான் இந்த மூவி ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு கண்டிப்பாக தனுஷோடைய ஆக்டிங்கில் ரொம்ப பெருசாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இந்த கேப்டன் மில்லர் மூவி எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸை கொடுக்க போகுதுன்னு ஜனவரி பன்னெண்டு கண்டிப்பாக தேட்டரில் தெரியும் கமல்ஹாசனுடைய ஆக்டிங்கில் ரொம்ப பெரிய வெயிட்டிங்கில் இருக்கிற மூவி நான் அது இந்தியனுடைய ரெண்டாவது பாகம் தான் நிறைய பிரச்சனைக்கு அப்புறம் இப்போ இந்த மூவி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சம்மர் டைமில் தேட்டருக்கு வரது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே இந்த மூவியோட சேட்டலைட் ரைட்ஸாக கலைஞர் டிவி மட்டும் இல்லாமல் ஓடிடி ரைட்ஸாக நெட்ஃப்ளிக்ஸாக வாங்கியிருக்காங்க ஷங்கருடைய டைரக்ஷனில் ரொம்ப பெரிய வெயிட்டிங்கில் இருக்கிற ஒரு மூவி இந்த மூவிலேருந்து இப்போ தான் ஒவ்வொரு அப்டேட்டாக ரிலீஸ் ஆகிக்கிட்டு இருக்கேன் மேக்ஸிமம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோடைய சம்மர் டைம் அப்படி இல்லைனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுடைய செகண்ட் ஆஃபில் இந்த மூவி கன்ஃபார்மாக தேட்டருக்கு வந்துடும் இந்த மூவி ரிலீஸ் ஆனால் தான் ஷங்கருடைய போய்கிட்டு இருக்க கேம் சேஞ்சர் மூவியும் தேட்டருக்கு வருமே கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்டுக்குள்ளேயே இந்தியனுடைய ரெண்டாவது பக்கத்தை தேட்டரில் பார்ப்போம் துரேஷ் செந்தில்குமாரோடைய டைரக்ஷனில் சமுத்துருக்கனுடைய ஒரு மூவி ஷூட்டிங் இப்போ இருந்தது இந்த மூவிக்கு இன்னும் பெயரே வைக்கல அந்த மூவியோடய ஷூட்டிங் இப்போ கம்ப்ளீட் ஆகி இருக்கிறதா அப்டேட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே சோசியல் இம்பார்ட்டனாக வச்சு தான் இந்த மூவி மேக் பண்ணியிருக்கிறதும் அப்டேட்டாக ரிலீஸ் ஆகியிருக்கா இந்த மூவியில் சமுத்திரக்கணி அவர்கள் போலீஸ் கேரக்டரில் தான் ஆக்டிங் பண்ணியிருக்காரு தம்பி ராமையா சூரியன நிறைய ஆக்டர்ஸ் இந்த மூவியில் அப்ளை பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக சமுத்திரங்களோட ஆக்டிங்கில் வர மூவிஸ் எல்லாமே வசனங்கள் மட்டும் இல்லாமல் கதைகளும் சோசியல் இம்பார்ட்டண்டாக வச்சு தான் இருக்குமே அந்த வகையில் இந்த மூவியும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேனே வெயிட் பண்ணி பார்க்கலாம் சமுத்திரங்களோட ஆக்டிங்கில் இந்த மூவி எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்னு கௌதம் கார்த்திகும் சரத்குமார் ஆக்டிங் பண்ணியிருக்கா கிரிமினல் மூவிலேருந்து நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே இந்த மூவிக்கு சாம் சிஎஸ் அவர்கள் தான் மியூசிக் போட்டுருந்தாரு இப்போ இந்த மூவியோடைய மியூசிக் ரைட்ஸை டிப்ஸ் தமிழ் தான் வாங்கியிருக்கிறதா அப்டேட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தட்சிணாமூர்த்தி ராமர் அவர்கள் தான் இந்த மூவியை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு இந்த மூவி சஸ்பென்ஸ் கலந்தால் ஒரு நல்ல கிரைம் த்ரில் ஒரு மூவியாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சரத்குமார் ஆக்டிங் பண்ண மூவிஸ் எல்லாமே ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லணுமே அந்த வகையில் இந்த கிரிமினல் மூவி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்க ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் தான் ஏற்படுத்தும்னு நினைக்கிறேனே சதீஷோட ஆக்டிங்கில் நெக்ஸ்ட்டு தேட்டருக்கு வரப்போகிற மூவின்னா அது வித்தைக்காரன் மூவி தான் விங்கியோட டைரெக்ஷனில் தான் இந்த மூவி தயாராக இருக்க பிப்ரவரி எண்டுக்குள்ளே இந்த மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி அப்டேட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே இந்த மூவி ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் மூவியாக எரிஷோ நிறையா மூவிஸில் ஹீரோவாக அப்ளை பண்ணிக்கிட்டு வர்றாரு இவருக்கும் ஓரளவுக்கு நல்ல மார்க்கெட் அமைஞ்சிடுச்சுன்னு சொல்லணும் காமெடி மட்டும் இன்னும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணார்னா கண்டிப்பாக பெரிய ரெஸ்பான்ஸை எதிர்பார்க்கலாம் மமென்ட்யான் மட்டும் இல்லாமல் ஜீவாவும் ஆக்டிங் பண்ணியிருக்கா உடைய ரெண்டாவது பக்கத்துடைய டீசர் அப்டேட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஜனவரி அஞ்சு லெவலே நமக்கு தான் இந்த மூவியோட டீசர் ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே இது ஒரு மலையாள மூவி அப்படின்றதுனால இந்த மூவி தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு தெரியல மம்முட்டி அணு சேர்ந்து ஆக்டிங் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக தமிழ் ஆடியன்ஸோட ஒத்து போகும்னு நினைக்கிறேன் மொம்ட்டியானும் நிறையா மூவிஸில் பார்த்துருக்கோம் பார்க்கலாம் இந்த யாத்ரா உடைய ரெண்டாவது பாகம் எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு முதல் பாகம் ஓரளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ்னே சொல்லலாமே அச்சம் என்பது இல்லையா மூவியோடைய மிஷன் சாப்டர் ஒன்று வர ஜனவரி பன்னெண்டுக்கு ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டாங்க ஜனவரி பன்னெண்டுக்கு இந்த மூவிஸ் மட்டும் ரிலீஸ் ஆகலை நிறைய மூவிஸ் ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு அந்த வகையில் இந்த மூவி எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்த போகுதுன்னு தெரியல ஆனால் அந்த மூவியோட டேரக்டர் பொறுத்தளவுக்கு நல்ல பாசிட்டிவான மூவிஸை ரிலீஸ் பண்ண வருதான் அந்த வகையில் தான் இந்த மூவியை ரொம்ப பெருசாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குமே இதுக்கு ஆப்போசிட்டில் ரொம்ப பெரிய வெயிட்டான மூவின்னா அது கேப்டன் மில்லர் மூவி தான் இந்த ரெண்டு மூவிக்கும் தமிழ்நாடு வயசில் ஒரு பெரிய சேஸ் வரும்னு நினைக்கிறேன் எந்த மூவிஸ் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்க போகுது அப்படின்னு கண்டிப்பாக தேட்டருக்கு வந்தால் தான் தெரியுமே லோகேஷ் கனகராஜ் மூவியில் தொடர்ந்து வன்முறைகள் மட்டும் இல்லாமல் தவறான நிறையா பழக்கங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஸ்க்ரீன் பிளே அமைக்கிறதுனால இவருக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இப்போ கொடுத்துருக்காங்களே உளவியல் துறையாக இவருக்கு ஒரு சில பரிசோதனைகள் செய்யணும் அப்படின்ற மாதிரி அப்டேட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இவருடைய மூவிஸில் போதை சம்மந்தப்பட்ட பொருட்கள் மட்டும் இல்லாமல் இவர் ஒரு வகையான இளைஞர்களுக்கு தவறான பழக்கங்கள் போல் ஸ்க்ரீன் பிளே மட்டும் இல்லாமல் பெண்களை கொடூரமாக கொள்கிற மாதிரி சம்பவங்கள்லாம் வைக்கிறதுனால உளவியல் ரீதியாக பரிசோதனை செய்யணும் அப்படின்ற மாதிரி கோர்ட்டே அறிவிச்சிருக்க இது படங்கள்லாம் நார்மலாக வர்றது தான் ஆனால் இதை எந்த அளவுக்கு தனிமைப்படுத்தி பார்க்குறாங்கன்னு தெரியலையே ஆனால் கொரியன் மூவிஸ்லாம் பார்த்தோம்னா ரொம்ப கொடூரமான சம்பவங்கள் மட்டும் இல்லாமல் ரொம்ப கொடூரமான கொலைகளையும் வச்சுருப்பாங்க அந்த வகையில் கம்பேர் பண்ணும்போது இது எந்த அளவுக்கு ஒரத்து அப்படின்னு தெரியல அதனாலவே இவர்கள் உளவியல் ரீதியாக ஒரு சில பரிசோதனைகள் செய்யணும் அப்படின்ற மாதிரி உத்தரவிட்டிருக்காங்களே